கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தில் ஆவியான தேவனுடைய அந்த தொடுதலில் நீங்கள நாமும் என்றென்றும் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் திருமறையை வேதத்தை வாஞ்சையோடு வாசியுங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். எந்த சூழ்நிலையிலும் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய ஒரு புதிய பலன் உங்களை நிரப்பிக்கொள்ளும். ஆண்டவர் ஆச்சரியமானவைகளை உங்களுக்கு தருவார். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12-13 வசனங்கள் இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கு, ஏன் இன்றைய பக்திக்குரிய உலகத்திற்கு இந்த சத்தியங்கள் மிகவும் பெரியது. அப்போஸ்தலர்கள் அந்த யூத மத தலைவர்கள் மத்தியில், அந்த யூத ஜனங்களின் மத்தியில், பக்தியுள்ள ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் பிரசங்கித்தார்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கம் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவரால் நமக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. இது முழு உலகத்துக்கும் உரிய செய்தி, எல்லா மார்க்கத்திற்கும் உரிய செய்தி, கடவுள் நம்பிக்கை கொண்ட எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் உள்ள செய்தி. கடவுள் ஒளியானவர், கடவுள் வார்த்தையானவர், கடவுள் ஆவியானவர், கடவுள் சர்வ வல்லவர். இத்தனை மகிமையும் கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நானே வார்த்தை, நானே உலகின் ஒளி, நானே ஆவியான கர்த்தர் என்று சொல்லி உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அவர் வெளிப்படுகிற தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அல்லாமல் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லவே இல்லை. ஆகவே நண்பானவர்களே, அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 36 வசனத்தில் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சிறை அதிகாரி கேட்டபோது பவுலும் சீலாவும் உறுதியாக விசுவாச ஆவியோடு கூட அவருக்கு சொன்ன செய்தி, ஆண்டவராக இயேசு விசுவாசி, நீயோன் வீட்டாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. ஆம், பரலோகத்தின் வாழ்வின் நித்திய வாழ்வின் ரட்சிப்பு ஆண்டவராக இயேசுதான். பாவ பரிகாரத்தினுடைய பரிபூர்ண விடுதலை பெற்ற ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பூமிக்குரிய சகல சீரழிவிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரையாலே அல்லாமல் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழங்கும். ஆமை நண்பானவர்களே, இந்த முழு உலகமும், உலகில் உள்ள நூற்றுக்கணக்கான நாடுகளும் பட்டணங்களும் கிராமங்களும் வானத்தின் கீழ் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே எல்லாருக்கும் ரட்சிப்பின் நாமமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஜாதியானும் எந்த மதத்தானும் எந்த பக்தி உள்ளவனும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வான், விடுதலையை பெற்றுக்கொள்வான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வான், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான், தேவனுடைய மகிமையான அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். என் அன்பான தேவ ஜனங்களே, உலகில் எத்தனை தீர்க்கதரிசிகளின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், எத்தனை ஆண்டவருக்கு வேலை செய்து உலகத்தை கடந்து போன பரிசுத்தவான்கள் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். அவைகளெல்லாம் வளரக்கூடாது. ஆண்டவராக இயேசுவின் நாமம்தான் எங்கும் வளர வேண்டும். மல்கியா 1 அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது மறையும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமத்துக்கே துதியும் கனமும் புகழும் என்றென்னும் உண்டாவதாக. என்றால் இயேசு என்னும் அந்த நாமத்திற்குத்தான் மாபெரும் மகிமை இருக்கிறது. இதைதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6-11 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தில் இருக்கிறவர்களும் சரி, பூமியில் இருக்கிறவர்களும் சரி, பாதாளத்தில் இருக்கிறவர்களுடைய எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முடங்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தான் மாபெரும் ரட்சிப்பு சகல பக்தி உள்ள ஜனங்களுக்கும், சகல உலகத்திற்கும், சகல தேசத்திற்கும். இது கிறிஸ்தவ போதனை அல்ல, தெய்வத்தின் போதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல பக்தி உள்ள ஜனங்களின் இரட்சகர், சகல தெய்வ நம்பிக்கை கொண்ட ஜனங்களுடைய தேவன். அந்த கர்த்தராக இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், ஒளியின் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், வார்த்தையின் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், அந்த ஆதியும் அந்தமமான தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பரிபூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, வானத்தின் கீழங்கும் இயேசு கிறிஸ்துவே உமது நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை. இந்த வானத்தின் கீழ் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் உமது நாமமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என் அந்த சத்தியத்தை எல்லாரும் அறியும்படி செய்ய எங்களுக்கு பலன் தாரும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை நீத்தாமல் அந்த பரிபூர்ண ரட்சிப்பில் நிலைத்திருக்கும்படி செய்திடலாம். உமது நாமத்தை எந்த சூழ்நிலையிலும் எல்லா நாடுகளுக்கும், எல்லா பட்டணங்களுக்கும், தேசங்களுக்கும் அறிவிக்கவே அப்போஸ்தலர்களை ஏவினீர். இன்றைக்கும் அப்படி நடத்துகிறீர். உமது நாமமே மகிமையடைய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.